வெல்கம் டு லக்ஷ்மி வீட்டு சமையல். ஏற்கனவே கிராக்கர் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க, அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி அந்த வெடியை என் ரெண்டு பொண்ணுங்களும் பங்கு பிரிச்சுக்க போகிறாங்க. ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காமல் பிரிச்சுக்கிறாங்களான்னு பார்ப்போமா? வாங்க. ஆல்ரெடி தீபாவளிக்கு வாங்கின வெடியை நம்ம பார்த்தோம். இப்போ நானும் எங்கள் அக்காவும் அதை பங்கு பிரிக்க போகிறோம். சண்டை வராமல் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். மொத்த வெடியும் இந்த பாக்ஸில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கோல்டு கிராக்கரில் பிக் சைஸு, அதில் 10 பேக்கெட் இருக்கும். ஸோ ஆளுக்கு நாங்கள் 5 5 பிரிச்சிட்டோம். பாருங்கள், லெஃப்ட் சைடில் இருக்கிறது எங்கள் அக்காவுடையது, ரைட் சைடில் இருக்கிறது என்னுடையது. நெக்ஸ்ட்டு வெடி வந்து டிக்டாக் கிராக்கர். இதில் வந்து 3 பாக்ஸ் இருக்குது. ஸோ நானும் எங்கள் அக்காவும் ஆளுக்கு ஒரு பாக்ஸ் எடுத்துட்டோம். இன்னொன்று ஒரு பாக்ஸை நாங்கள் காமனில் வச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு கோல்டன் கிராக்கர்லேயே மீடியம் சைஸ், இதில் வந்து 5 பேக்கெட் இருக்குது. ஸோ நானும் எங்கள் அக்காவும் ஆளுக்கு 2 2 எடுத்துக்கிட்டோம். இன்னொன்று நாங்கள் வந்து காமனில் வச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து கோல்டன் கிராக்கர்லேயே வந்து ஸ்மால் சைஸ், இதில் 10 பேக்கெட் இருக்கிறதுனால ஆளுக்கு 5 5 பிரிச்சுக்கிட்டோம். இதுதான் நாங்கள் இது வரைக்கும் பிரித்த வெடி. இது எங்கள் அக்காவோடது, இது காமனில் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு இது என்னுடையது. நெக்ஸ்ட்டு வெடி அடியால். இதில் வந்து 5 பாக்ஸ் இருக்குது. ஸோ நானும் எங்கள் அக்காவும் 2 2 எடுத்துக்குவோம். அப்போ இன்னும் 1 இருக்கும். ஆல்ரெடி காமனில் 2 பாக்ஸ் இருக்குது. இதையும் வச்சோம்னா காமனில் அதிகமான பாக்ஸ் சேர்ந்துடும். அதனால் இந்த பாக்ஸையே ஓப்பன் பண்ணி உள்ளே எத்தனை வெடி இருக்கோ அதை ஈவனாக பிரிச்சுக்கலான் இருக்கோம். ஸோ பாக்ஸில் வந்து 10 வெடி இருக்கிறதுனால ஆளுக்கு 5 5 நாங்கள் வந்து பிரிச்சுக்கிறோம். இதுவரைக்கும் வெடியை பிரித்ததில் சண்டை வராமல் இருக்குது. இனிமேலும் சண்டை வராமல் இருக்குதான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வெடி 1000 மாலா. நல்ல வேலை இதில் 6 பாக்ஸ் இருக்கிறதுனால நாங்கள் வந்து ஈவனாக ஆளுக்கு 3 3 பிரிச்சிட்டோம். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல, நல்லா போயிட்டுருக்குது. அப்புறம் ஒரு முக்கியமான நியூஸ், இப்போ நம்ம சேனலில் தீபாவளி கிவ் அவே போயிட்டுருக்கு. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா தாராச்சக்கரம். இதில் வந்து 2 பாக்ஸ் இருக்குது. அப்போ நானும் எங்கள் அக்காவும் ஈவனாக ஆளுக்கு ஒரு ஒரு பாக்ஸ்னு பிரிச்சுக்கிறோம். எங்கள் அக்காவுக்கு ஒன்று, எனக்கு ஒன்று. இப்போ பாக்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எம்டி ஆகிட்டே வருது. நெக்ஸ்ட்டு புஷ்பானத்துலேயே பெரிய சைஸ், இதில் 2 பாக்ஸ் இருக்கிறதுனால ஆளுக்கு ஒன்று ஒன்று பிரிச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு தண்டர் பால்ஸ், இது வந்து சரவெடியிலேயே வந்து பெரிய சைஸ், இதில் 2 பாக்ஸ் இருக்கிறதுனால ஆளுக்கு ஒன்று ஒன்று பிரிச்சுக்கிட்டோம். அடுத்து கம்பி மத்தாப்பு, இதில் 12 பாக்ஸ் இருக்கிறதுனால நானும் எங்கள் அக்காவும் ஆளுக்கு 6 6 பிரிச்சுக்கிட்டோம். அடுத்து புஷ்வானம், சங்கு சக்கரம் இதெல்லாம் வைக்கிறக்காக சாட்டை 4 பாக்ஸ். 4 பாக்ஸ் இருக்கிறதுனால எங்கள் அக்காவுக்கு 2 பாக்ஸ், எனக்கு 2 பாக்ஸ். அடுத்து புஷ்வானத்திலேயே சின்ன சைஸ், இதில் 2 பாக்ஸ் இருக்கிறதுனால நானும் எங்கள் அக்காவும் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு லக்ஷ்மி வெடி, இதில் ஒரே ஒரு பண்டில் தான் இருக்கிறதுனால பண்டில் ஹாஃபாக பிரிச்சுக்கிட்டோம். ஒரு பண்டிலில் 10 இருக்கும், அதனால நானும் எங்கள் அக்காவும் ஆளுக்கு 5 5 பிரிச்சுக்கிட்டோம். இதையும் நாங்கள் ஒரு வழியாக சக்ஸஸாக பிரிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வெடி வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சீனி வெடி, இதில் 2 பேக்கெட் இருக்கிறதுனால நானும் எங்கள் அக்காவும் இதை வச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே டயர்டாயிடுவோம். அதனால் இதை வந்து நாங்கள் வந்து எங்கள் அப்பா கிட்டே தந்துட்டோம். இது வரைக்கும் நாங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெடியை பிரிச்சிட்டோம். இது எங்கள் அக்காவோடது, இது காமனில் இருக்கிறது, இது என்னுடையது. என்னோடய வெடியை பாருங்கள், நான் ரொம்ப குமிச்சு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் அப்பாவோட வெடி. நெக்ஸ்ட்டு வந்து 60 ஷாட், இது வந்து ஒரு காமனான வெடி. இது தீபாவளிக்கு முன்னாள் நாள் நைட்டு வைக்கிறதுக்காக இதை வந்து எடுத்து வச்சுருக்கு. அடுத்து வந்து 120 ஷாட், இதே தான் எப்படி பிரிக்கிறதுனே தெரில, ஆனால் இதை கண்டிப்பாக பிரிச்சே ஆகணும். அப்புறம் என்னோட யோசனைபடியே நாங்கள் பிரிச்சுக்கிட்டோம். என்ன யோசனைன்னு நினைக்கிறீங்களா? எங்கள் அக்காவுக்கு 60 ஷாட், எனக்கு 60 ஷாட். அதாச்சும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் இந்த வெடியை வந்து வைப்போம். மொதல் வெடிக்கிற 60 ஷாட் வந்து அக்காவோடது, நெக்ஸ்ட்டு வெடிக்கிற 60 ஷாட் வந்து என்னுடையது.
ஒரு சிக்கலான வெடியை நாங்கள் ஒரு மனதாக பிரிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு 5000 வாழா, இது நாங்கள் காலையில் சாமி கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் வைக்கிற முதல் வெடி. அடுத்து காமனில் பார்த்தா நிறைய வெடி இருக்குது, அதனால் அந்த வெடியை எங்களால் எவ்வளோ ஈக்குவலாக பிரிக்க முடியுமோ அவ்வளோ ஈக்குவலாக பிரிச்சுக்கிட்டோம். ஸோ பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து டிக்டாக் வெடியில் வந்து 3 இருக்குது, அதனால் எனக்கு ஒன்று, எங்கள் அக்காவுக்கு ஒன்று, இன்னொன்று நாங்கள் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து வச்சிட்டோம். ஸோ பாருங்கள், நாங்கள் ஈஸியாக காமனில் இருந்த வெடியையும் நாங்கள் ரொம்ப சமமாக பிரிச்சுக்கிட்டோம். ஸோ ஒரு வழியாக இதுவரைக்கும் நாங்கள் சண்டை போடாமல் எல்லாத்தையுமே வந்து பிரிச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா கோல்டன் வெடியிலையும் அதே மாதிரி வந்து 3 வெடி இருக்குது, அப்போ இதையும் நம்ம வந்து பிரிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து இதுலேயும் எனக்கு ஒன்று, எங்கள் அக்காவுக்கு ஒன்று, இன்னொன்று வந்து எங்கள் அம்மாவுக்கு வச்சிட்டோம். ஸோ அவ்வளோதான், நாங்கள் வெடியை சூப்பராக பிரித்து முடிச்சிட்டோம். காமனில் இருக்க வெடியை வந்து நாங்கள் வந்து எங்கள் அம்மாக்கிட்ட கொடுத்துருவோம். அதனால் இது வந்து எங்களோட அம்மாவோட வெடி, இது எங்கள் அக்காவோட வெடி. ஸோ நாங்கள் ஓவரால் பிரித்த வெடியை பார்க்கலாம். இது வந்து எங்கள் அக்காவோட வெடி. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து எங்கள் அம்மாவோட வெடி. நெக்ஸ்ட்டு இது வந்து என்னுடைய வெடி. ஒரு வழியாக என் ரெண்டு பொண்ணுங்களும் சண்டை எதுவும் போட்டுக்காமல் வெடியை சமமாக பிரிச்சுக்கிட்டாங்க, அவங்கவுங்க பாக்ஸ்லையும் போட்டு வச்சுட்டாங்க. தீபாவளி கிவ்அவே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குங்க, பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க.